穷多黑。மூன்றுவகை ஞானங்கள் மறுமுறை அவற்றின் பெயர்களை சொல்ல வேண்டுகிறேன். மூன்று வகை ஞானங்கள்னு சொல்லுவேன், மூன்று வகை கர்மாக்கள்னு சொல்லுவேன். மூன்று வகை கர்மாக்கள் வந்து சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா. சார், பிராரப்த சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம், மூணு விதமான கர்மம். ஞானங்கள் கிடையாது, ஞானங்கிறது வந்து வேலை, கர்மாங்கிறது வேலை. இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய அந்த ஆகாமிய கர்மாங்கிற புக்கு ஒன்று போடுறோம். ஆகாமிய கர்மாங்கிற புக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும். நாயன்மார்கள் வாழ்க்கையில் நடந்தது வரலாற்று சான்றுகள் எல்லாம் உண்மைதானா? திருஞான சம்பந்தருக்கு அம்மை பால் கொடுத்தது போன்ற சம்பவங்கள் உண்மைதானா? இல்லை, இப்போ இதில் வந்து உண்மையாகவே நடந்ததுன்னே வச்சுருக்கோம். இப்போ அதனால நமக்கு என்ன லாபமாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு அது என்ன எது வகையில் நமக்கு அதுக்கு நம்ம வந்து அவர் பால் கொடுத்தாங்க நமக்கு பால் தருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு இது பால் கொடுத்தாங்க சரி, இப்போ நமக்கு சாப்பாடு எதாவது கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் வந்து பார்க்கணும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் திருவண்ணாமலையில் ஒருத்தர் ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் மீட்டிங் நடத்தி முடித்த உடனே அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் ஒரு இது கருத்தை சொல்லிட்டார். அதாவது நீங்கள் வந்து எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் வந்து கிரிவலம் போகணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த மலையை பாருங்கள், பார்த்து உங்களுக்கு என்ன காட்சி கிடச்சதோ அதை மறுநாள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு அம்மாவும் அதே மாதிரி போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்தாங்கன்னா அந்த கோணத்துலேருந்து பார்க்கும்பொழுது அந்த திருவண்ணாமலையே தங்கத்தால் ஆக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு காட்சி கிடைச்சது. அப்போ அவங்க அந்த காட்சி கிடைச்சத அவங்க என்னையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி பார்க்க சொன்னாங்க, நான் வந்து சிவலிங்கம் வந்து ஒரு தங்க நீ ஒரு சிவலிங்கமாக அந்த மலை தோன்றிச்சது சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ அதனால் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன், ஒன்றும் ஆகலைன்னாங்க. சரி, அப்போ அதை விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நல்லமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நமக்கு அது எந்த வகையில் நமக்கு தேவைங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டோம். மற்றபடியெல்லாம் நம்ம எடுத்து அதெல்லாம் உண்மையாகவே இருந்துக்கிட்டோம். உண்மையாகவே இருந்தாலும் நமக்கு எதுக்கு என்ன தேவைங்கிறப்போம், பொய்யிக்கிறக்கே வேண்டாம், உண்மையாகவே இருந்துக்கிட்டோம். நமக்கு அதுக்கு அதனால நமக்கு என்ன லாபம், என்ன தேவை, அதே மாதிரி காட்சி நமக்கு கிடைக்கணுமா, அதே மாதிரி நமக்கு பால் நம்ம சமாளிக்கணுமா, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு அதில் நமக்கு எது அது நமக்கு அறிவுக்கு நமக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். நமக்கு கிடைத்த அபூர்வ சக்தியை பிறகு பயன் கொடுத்தால் அவனுடைய கர்மா நமக்கு வந்து சேருமான, அனாவசியமான ஆற்றல்களை பயன்படுத்தி அப்படி பண்ணினானா அது தான் வந்து சேரும்ங்கிறது தான் நம்முடைய நிறையாவுடைய அனுபவங்கள் அப்படி தான் இருக்குது. இது வந்து நம்ம சாஸ்திரங்கள் கூட சொல்லணுங்கிறது இல்லை, நடைமுறையிலே சில அனுபவங்கள் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த ஆற்றல்கள்ங்கிறதுலாம் இப்போ யாருமே வந்து உண்மையிலே அதை பார்த்துட்டு பிறகு அதை வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவங்களே முறையை கட்டி வச்சுருவாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரு எங்கள் ஏரியாக்களில் ஒரு அம்மாவை சொல்லுவாங்க, அவங்க வந்து அனுமான் சாமின்னு சொல்லி அவங்களுக்கு பேர். அவங்களுக்கு என்னெல்லாமோ நிறைய ஆற்றல்கள் உண்டு. அவங்க ஒரு அவங்களுக்குனே தனியாக ஒரு கோயில் கட்டி அவங்களுக்கு திருவிழாலாம் நடத்துகிற மாதிரிலாம் அப்படிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலத்துக்கு நான் வந்து அந்த திருச்செந்தூர் ஒரு அட்டை கேட்டாங்க. அப்போ ஒரு நாள் அந்த அம்மா வந்தாங்க, வந்தான்னு சொல்லி சொன்னால் என்ன விஷயமானு கேட்டாங்கன்னா அவங்க சொன்னாங்க, எனக்கு பக்கத்து வீட்டுக்காக தான் எனக்கு பிரச்சனை பண்ணலாம், போலீஸ்லாம் இடையே கொடுத்தா ஒன்றும் நடவடிக்கை சரியாக எடுக்க மாட்டாங்க, இங்கே கோர்ட்டு மூலமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. உங்களுக்கே நிறைய உங்கள் சக்திகள் இருக்குது, நீங்கள் வந்து இப்படிலாம் கேட்டுருக்கீங்களா என்ன சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ அனுமான போகும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறது, நீ சொல்லு நான் போட்டு தள்ளிடுறேங்கிறது சொல்லு, ஏன்னா அதெல்லாம் செஞ்சாங்கன்னா பெரிய பாவமாக என்கிட்ட வந்து சேர்ந்துடும். இப்போ இதே மாதிரிலாம் நிறைய நல்லாமல் யார் யாரெல்லாம் நல்லாமல் கேட்டான்னு சொல்லி அது பெரிய பாவமாக என்கிட்ட வந்து சேர்ந்துட்டுருக்கு. அதனால் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் மட்டும் கேட்டி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் தினந்தோப்பு வச்சுருக்காரு. அந்த தினந்தோப்பில் வந்து நான் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அதில் வரக்கூடிய ஒரு சின்ன சொற்ப கூலி வருவாய் வச்சு தான் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். கடைசியில் எல்லாருக்கும் வேணுங்கிறதுலாம் உண்மையாக ரியலாக இருக்கும். நம்ம சாப்பிட்டா உண்மையாக தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கடைசியில் எல்லோரும் கொண்டு பண்ணியெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது ஏதாவது ஹோட்டலில் எதாவது வாங்கிக்கலாம்னு பார்ப்போம். அவ்வளோ இருந்து கொடுக்குறது அவருக்கும் ஏதாவது கிரியேட் பண்ணி சாப்பிட்லாம் தானே அப்படி சாப்பிட முடியாது. இப்போ அந்த மாதிரி எல்லாமே அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால் என்னென்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவைங்கன்னா அந்த ஞானமும் லிபரேஷன் இருக்கிறது தான் ஹையஸ்ட். எல்லா சாசனங்களுமே ஞானமும் லிபரேஷன் தான் ஹையஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லா சாசனங்களுமே சொல்லுது. அது நம்ம வாழ்ந்து பார்த்தா அதெல்லாம் உண்மைதாங்கிறது நமக்கு தெரியும். இதை நீங்களும் அனுபவிச்சுக்கலாம், மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற இதுகள் எல்லாமே ஒரு தேவைகளாக இருக்கும். உண்மையிலே அந்த மாதிரி அமானுஷ்யமான ஆற்றல்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா அடையலாம். நீங்கள் அப்படி அடைஞ்சிங்கன்னா அந்த ஈஸ்வரன் லெவலுக்காக போயிடும். நீங்கள் அரைக்கணல் தாண்டுற மாதிரி ஆகிடக்கூடாது. தாண்டுனா முழுக்கணல் தாண்டணும். முழுக்கணல் தாண்டா நீங்கள் ஈஸ்வரன். பாயங்கள் தாண்டிங்கன்னா சாத்தானாக மாற முடியாது. சாத்தான மாறலாங்கிறதுனா இந்த மாதிரி தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அதை செய்கிற இதை செய்கிறீங்கன்னா பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். அதனால் அது அதெல்லாம் தேவைப்படும். இன்ட்யூஷன் என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது, அதனை எவ்வாறு உணர்வது, இன்ட்யூஷனுக்கும் புத்திக்கும் என்ன வேறுபாடு? அதாவது இன்ட்யூஷனுங்கிறது வந்து எந்த லாஜிக்குமே இல்லாமல் சும்மா அமானுஷ்யமாக ஏதாவது ஒரு ஒலி மூலமாக கேட்குறதோ அல்லது ஏதாவது ஒரு தரிசன காட்சியம் மூலமாக கிடைக்கிறதோ இந்த மாதிரி சிலது வரும். அப்படி வந்தாலுமே அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. சரி, அதாவது உங்களுடைய சொந்த லைஃபுக்கு நீங்கள் ஏதாவது தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தவங்களுக்கெல்லாம் போய் ஆர்வலங்கள் சொல்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி வந்தாலுமே கூட அடுத்தவங்களுக்கு அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. சித்து இதே மாதிரி தான் வந்ததை வந்து இங்கே மதுரையில் இருக்கிறது. அவர் என்னன்னு சொன்னால் அவருடைய நண்பருக்கு ஏதாவது ஆபத்து வரணும்னா அவருக்கு முன்னோட்டே தெரியும். அவர்கிட்ட போய் ஐயா உனக்கிட்ட ஒரு ஆபத்து வர்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொல்லி சொல்லிட்டாருங்கன்னா அந்த நண்பருக்கு வந்து ஆபத்து வராது. அதுக்கு பதிலாக என்னன்னுன்னா அப்படி சொன்னதுனால இவருக்கு ஏதாவது ஆபத்து வரும். சரி, இப்போ இப்படி மாதிரி ஆபத்து வருது என்னமோ நம்ம அவருக்கு அப்படி இந்த மாதிரி காட்சி வந்தோம்னா அவருக்கு நம்ம சொல்லாமல் போகணும்னு சொல்லி சொல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நண்பருக்கு அந்த ஆபத்து வரும். இப்போ இவருக்கு அந்த நண்பருக்கு வந்து அந்த செய்தியை சொல்கிறதா வேண்டாமான்னு இப்போ சொன்னால் இவருக்கு ஆபத்து, சொல்லணும்னா அவருக்கு ஆபத்து. இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி அமானுஷ்யமான இதுலாம் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து அந்த அரக்கணர் தாங்கிற விஷயங்கள் இருக்கும். தாங்கினாங்கிறதுலாம் வேண்டாம், அந்த மாதிரி இதுலே வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு சில இதுகள்லாம் முடிவெடுக்க முடியல, நீங்கள் அறிவுபூர்வமாக சில முடிவெடுக்க நீங்கள் வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அந்த தொழில் லாபகரமாக வருமா நஷ்டமாக வருமா பிரச்சனையாக இருக்குமாங்கிற மாதிரி ஏதாவது வந்தது, அதாவது நீங்கள் ஒரு லேண்டோ ஒரு வீடையோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு முடிவெடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சக்தியை பயன்படுத்தி கூட நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். நம்ம தேவையில்லாதபடி அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னாலும் எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டு நம்ம அறிவு சொல்கிறது மட்டும் கேட்கல. இந்த இன்ட்யூஷன் சொல்கிறதுலாம் உங்களே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அன்பு என்பது ஓர் அனுபவமா, தோன்றி மறையக்கூடியதுதான், எப்பொழுதும் அன்பாக இருப்பது சாத்தியமா, ஞானிகள் எவ்வாறு இருப்பது போல் தெரிகிறதே, உண்மையா? இந்த அன்புங்கிறத பற்றி நம்ம ஒரு பெரிய ஆர்டிக்கல்லாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அன்புங்கிறதே என்னன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து ஒருத்தர் நமக்கு விரும்பமாக செஞ்சோன்னு சொன்னால் அவர் மேலே நமக்கு ஒரு அன்பு ஏற்படும். அதே நம்ம விருப்பங்களாக செஞ்சோம்னா ஒரு நமக்கு அன்பு ஏற்படாது. அப்போ உண்மையிலே அன்புன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு ஒரு இப்போ நம்முடைய குழந்தை இருக்குது.
குழந்தை வந்து என்ன செஞ்சாலும் அது மேலே நமக்கு ஒரு அன்பு இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ வகையில் நம்ம அது ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும். அப்போ அதை வந்து அது என்ன செஞ்சாலும் நம்ம அதை ரசிக்கணும். அப்போ அதை ரசிக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் அந்த குழந்தைய நீங்கள் ரசிக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதோட ஒன்றாயிருக்கும். நீங்கள் வேறு அது வேற இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒன்னஸ் உங்களுக்கு ஏற்படும். அது ஒன்னஸ் ஏற்படுற இடம் எல்லாமே இந்த அன்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த குழந்தையை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா நீங்கள் வேறு அந்த குழந்தை வேற இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒன்னஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதே மாதிரி அந்த ஒன்னஸ் ஃபார்ம் ஆகிட்டுங்கிறனால என்ன ஆகிட்டுங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துருவீங்க. அப்போ அந்த முழு சுதந்திரம் கொடுக்குற இடத்துலலாம் அந்த ஒன்னஸ் இருக்கும். ஒன்னஸ் இருக்கிறதெல்லாம் சுதந்திரம் ஏற்படுது, சுதந்திரம் இருக்கிறதெல்லாம் ஒன்னஸ் ஏற்படும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒன்னஸ் தான் வந்து அந்த அன்புன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே ஒன்று தான், நீங்கள் வேறு இல்லை அது வேறு இல்லைங்கிற மாதிரி ஒன்னஸாக ஃபீல் பண்ணுறதுலாம் வந்து உண்மையான அன்புன்னு சொல்கிறது. அது வந்து நீங்கள் ஒன்னஸாக ஃபீல் பண்ணும்போதும் அந்த சுதந்திரம் ஏற்படுது, சுதந்திரம் ஏற்படும் போதும் நம்ம ஒன்னஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து நீங்கள் ஒரு சுதந்திரம் தான் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் சுதந்திரத்தை எல்லாத்துக்குமே நீங்கள் சுதந்திரமாக எல்லாத்து சுதந்திரமும் இருந்தால் அவங்கவுங்க இஷ்டப்படி செயல்படுவோம். இது வந்து அது இஷ்டப்படி செய்யணும்னா ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல்ட்டு நீங்கள் இது சைக்கலாஜிக்கலாக எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்கீங்க. ஃபிசிக்கலாக அனுமதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தை இருக்குது, அது வந்து உங்கள் வீட்டு கண்ணாடி பீரோவை உடைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை என்ன செஞ்சாலும் நீங்கள் ரசிப்பீங்க. இப்படி உங்கள் கண்ணாடி பீரோவை உடைக்கிறது நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. அப்போ அது வந்து செயலை நீங்கள் தடுக்கிறீங்க. செயலை தடுக்கிறதுனால நீங்கள் அந்த குழந்தைங்களும் கொஞ்சம் அன்பு குறையாது. அதே நேரத்தில் உடைச்சு முடிச்சுதுன்னு சொல்லி ஒரு ஒருத்தான் இருந்தாலும் கூட அந்த குழந்தை மேலே உள்ள உங்களுக்கு பாசம் போகாது. அப்போ என்னங்கன்னா அந்த ஒன்னஸ் அதே நேரத்தில் செயலை நீங்கள் தடுத்துப்பீங்க. இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொன்னால் நம்ம செயலை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒன்னஸை நம்ம வச்சுக்கணும். அந்த ஒன்னஸை வச்சுக்கிட்டதுங்கிறது சைக்கலாஜிக்கலாக எல்லாத்துக்கும் நம்ம அனுமதி கொடுக்குறோம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக நம்ம அனுமதி கொடுக்குறோம். ஃபிசிக்கலாக நம்ம அனுமதி கொடுக்கணும்னு அவசியம். சைக்கலாஜிக்கலாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து டோட்டல் அக்செப்டன்ஸ் கொடுக்குறத வந்து நம்ம அனுபவம்னு சொல்லுவோம். நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எல்லாத்துக்குமே எப்படி வேணாலும் ஓகேங்கிற மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்றனாலே அப்போ வந்து அந்த அப்போ உண்மையான அன்பு வந்து சேர்க்கும். அப்படி அன்பு செயல்படுறதுன்னு சொல்லிட்டுன்னா அந்த ஒன்னஸ் செயல்படுறது அன்பு செயல்படுத்திட்டு அப்படி செலுத்த நீங்கள் அவங்க அன்பு செலுத்தினா மட்டும் நீங்கள் செலுத்தினீங்கன்னா அது அன்பு கிடையாது. அது வந்து அன்பு வந்துட்டு எடுக்க முடியாது. எது அது ஒரு பிஸ்னஸ்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு கிவன் டேக்ங்கிற மாதிரி அது கிடையாது. அது நம்மகிட்ட அன்பு செலுத்தினாலும் சரி செலுத்தினாலும் சரி நாம் அன்பு செலுத்துகிறோம்னா நாம் முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா அதுதான் அன்பு. நம்ம தரப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். மாதிரியே அடுத்தவங்க பண்ணுறது நீங்கள் அது கண்டிஷனல் லெவலாக இருக்க முடியாது. அது முழுமையாக தான் இருக்காது. நம்மளை மட்டுமே சார்ந்து அது வந்து எந்த கண்டிஷனுக்கும் கிடையாது. அது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா தான் அது லவ்ங்கிறது சொல்லணும். கண்டிஷனல் லவ்னா அது லவ்வே கிடையாது. எனக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாமா? இல்லை தெரிந்த விஷயங்களுக்குன்னா அந்த மாதிரி இந்த அமாவசியமான இதுகளை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. மற்றபடி நீங்கள் அறிவுபூர்வமான விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் உள்ளதுகளை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது நல்லது சொல்கிறது நீங்கள் சொல்லலாம். உடலை வீணாக்கிறாங்க. அந்த பயிற்சி வந்து சொன்னோன்னா சில பேர் நல்லா வருது. அது நானே தக்காது யோகாவில் ஒரு பயிற்சி இருக்கு. அது அந்த பயிற்சியெல்லாம் உயிரிழந்து கத்திட்டம் வந்து நான் இன்னொருத்தர் சொல்லும் போது அது பரவாயில்ல. இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பயிற்சிங்கிறது வந்து சில எக்ஸசைஸ் மாதிரி உள்ளதுலாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது பண்ணணும் அவங்களும் நம்ம பயிற்சி பண்ணி அது குணமாக்கிறாங்க. அவங்களா பயிற்சி பண்ணி அவங்களா இது பண்ணிக்கிறாங்க. இது ஒரு இத்தனை யோகா எல்லாம் சொல்கிறாங்க. யோகா கலைகள் யோகாசனம் அதெல்லாம் பண்ணுறது சிலதெல்லாம் வருது. சில பயிற்சி மூச்சு பயிற்சி இதெல்லாம் வருது. அந்த மாதிரி இதில் வந்து நம்ம சொல்லுவாங்க. இவங்களும் ட்ரைனிங் கொடுக்கலாம், அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து பயிற்சி எடுத்து பண்ணலாம். இது அந்த மாதிரி கர்மாவும் அமானுஷ்யமான ஆற்றல்கள் இல்லை. நீங்கள் அவங்க எதுவுமே பண்ணாமல் நீங்களே உங்களுடைய ஆற்றல் மேலே ஒருத்தரை பண்ணுறீங்கன்னு சொன்னால்
இப்ப சொல்லி காமிச்சிருவாங்க பயிற்சி வந்து நான் பிரம்மா பண்ணி காமிச்சினா காமிச்சதே இருக்கிறவங்களுக்கு சுகர் உள்ளவங்க யாருன்னு சொல்லி அவங்க அதை பயிற்சி பண்ணணுமா அல்லது நீங்க தான் இல்ல நான் சொல்லிவிட்டா அவங்க இப்ப யாருக்கான சொன்னாங்க கடைசியில் வச்சுக்கணும் சரி எனக்கு தெரிந்தவரை கர்மமே என்பது அவரவர்களுக்கு அமையும் மனைவியை பொறுத்து என்பது எனக்கு அனுபவமான உண்மை. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்பது உறுதியாகின்றது. இப்போ மனைவி மட்டும் இல்லை எல்லாருமே எல்லாமே சிலது வந்து கர்மாவனால ஏற்படக்கூடியது. அது ஆனால் என்னன்னு சொல்லிட்டோம்னா எல்லாமே ஒரு சூழ்நிலை, நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு கர்மான்னு சொல்கிறோம். ஆனால் அதை வந்து அடுத்த கட்டத்தில் நம்முடைய பங்கு என்னங்கிறது அங்கே வந்துடுது. அப்போ நம்முடைய பங்கு தான் வந்து கர்மவனைங்கிறதோட எப்படி நடந்து முடிஞ்சதுனால இருக்கிற விளைவோட இப்போ நாம் என்ன பண்ணுறோங்கிறது அதோட முக்கியமானது. அதாவது ஆகாமிய கர்மாதான் வந்து முடிஞ்சு போன கர்மாங்கிறது வந்து பிராரப்தம் சஞ்சீதம்லாம் முடிஞ்சு போன கர்மாவனுடைய விளைவு. அதை விட புதுசாக நாம் செய்கிறது தான் அதான் முக்கியமானது. நாம் என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நமக்கு ஏற்பட்டது மனைவி மூலமாக ஏற்படலாம், குழந்தைகள் மூலமாக ஏற்படலாம், சுற்றுலா மூலமாக ஏற்படலாம், நண்பர்கள் மூலமாக ஏற்படலாம், எத்தனை விதமான சூழ்நிலைகள் மூலமாக ஏற்படலாம். அதெல்லாம் வந்து முடிஞ்ச மூலமாக ஏற்படக்கூடிய உடைகள். அது கூட அதோட கூட நம்ம கையில் என்ன இருக்குங்கிறது தான் முக்கியமானது. அதை நம்முடைய பொருளில் என்ன செய்யணுங்கிறது நம்ம நாம் ஒன்றை யோசிச்சு ஒருவர் வண்டி ஓட்டும் பொழுது நாய் அடிபட்டு இறந்து வருகிறது. இதனால் வண்டி ஓட்டியவர் கீழே வண்டி ஓட்டியவருக்கு ஏற்பட்டால் அது கர்மவினை என்றும் என்னால் அடிபட இருந்திருக்கிறது என்றும் எடுத்தால் அது நல்ல கர்மவினை என்றும் கூறப்படுகிறது. சரியா? இதில் என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மனம் நீங்கள் வந்து வில்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது நீங்களாக ஒரு இதை தப்பு பண்ணினீங்கன்னா அது வந்து நீங்கள் வேணுமே செஞ்சீங்கன்னா அது கர்மமாகும். ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஏற்படுறதெல்லாம் வந்து அது கர்மாவினைக்கு நம்ம எடுக்கணும். அதனால் இதில் வந்து நல்லது கெட்டதுன்னே இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்களாக ஒன்றுமே பண்ணலை. அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஏற்படுறது நீங்கள் போயிட்டுமோ அதோட உங்களுக்கு புரிஞ்சுக்கும்போது அது நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம். அதில் இதை நம்ம வந்து கர்மாங்கிற கேட்டகரியில் அதை எடுக்க வேண்டியது. அதில் இப்போ நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது அதுவாக தான் வந்துடுது. அது நம்ம நாளாக போய் அதை போய் நம்ம இது அடிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து வந்துபோது இது கர்மாவை தான் நம்ம கிடைக்கணும். போகர் இன்று வாழ்கிறார் என்கின்றனர். எங்கே எவ்வாறு என்ன நிலையில் இருக்கின்றார்? புற வாழ்க்கை இயல்புபடி அமைந்தாலும் அக வாழ்க்கை சீராக அமைந்திட முயற்சிகள் எதுவும் வேண்டாமா? அவ்வாறு தேவையில்லை எனில் தழும்பாத நிலை எவ்வாறு ஏற்படும்? அதாவது நம்முடைய இதுகளில் வந்து இந்த நம்மளோட இது வந்து ஸ்தூல சரீரம்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் பாடி. இது உள்ள வந்து மனோ சரீரம்ன்ற மாதிரி சூக்ம சரீரம்ன்றது. இந்த உடல் அடைஞ்ச பிறகு இந்த சூக்ம சரீரம் வந்து அதுதான் வந்து இன்னொரு பரப்பு போகுது. இப்போ இன்னொரு பரப்பு எடுக்கலைங்கன்னா அந்த சூக்ம சரீரம் எப்பவுமே வாழும். அதான் ஒளி உடம்புங்கிறது நம்முடைய சூக்ம சரீரம் தான் ஒளி உடம்புன்னு சொல்லுவோம். இந்த ஒளி உடம்புங்கிறது எப்பவும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, அதுக்கு அழிவே கிடையாது. அந்த சூக்ம சரீரம்ங்கிறது வந்து இன்னொரு பரப்பு போயிட்டுன்னு சொன்னால் அது வேறு புது சூக்ம சரீரத்துக்கு போயிடும். அதனால அந்த இதில் வந்து இப்போ போகர் வந்து இன்னொரு பரப்பு எடுக்காமலே அந்த சூக்ம சரீரத்தோட இருந்தார், ஒளியோட கூட இருந்தார் தான் நீங்கள் கூட இருக்கலாம். அது சிலவங்கள கண்ணு தெரியலாம், சிலவங்கள கண்ணு தெரியாமல் இருக்கலாம். இப்போ அது நமக்கு வந்து இப்போ இதில் நமக்கு அந்த நமக்கு வந்து நம்ம தேவை இல்லை. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னா குறைவு நீங்களும் அதுக்கு சம்மந்தப்பட்ட பயிற்சி முயற்சிகளுக்கு தான் போகணும். அதுதான் தேவையில்லை.
நம்ம நாம இப்ப என்ன பண்ணணுங்கிறது வந்து நம்முடைய சாதாரண அறிவுக்கு என்ன தெரியுதோ அதுவே உள்ள நல்லது செய்வது தெரிஞ்சுட்டு அதை நம்ம சிந்திக்கணும் தான் போகும். புற வாழ்க்கை இயல்புபடி அமைந்தாலும் அக வாழ்க்கை சீராக அமைந்த முயற்சிகள் எதுவும் வேண்டாமா? நீங்க அகத்தை பொறுத்தவரை சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து தானே சரியாயிடும், அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அது என்ன கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். உதாரணமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கு அசையாமல் அப்படியே இருக்கு, நீங்கள் அதை வந்து லேசாக வர வச்சிங்கன்னா அப்படி சின்ன ஒரு அலை மாதிரி போகணும். நீங்கள் அந்த அலையை வந்து சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், கை வச்சு அடித்து சரி பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்க அடிக்க புதுசாக வர முடியும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தானே சரியாயிடும். அகத்தை பொறுத்தவரை அது நேச்சுரலாக அனுபவத்தில் அது விட்டுக்கக்கூடிய அப்படியே விட்டுறதான் கிடைக்கும். சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை, நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் தோணும். அதனால அதை நீங்க முழு சொல்லணும் ஒரு வேண்டிய தான், மனசை பொறுத்தவரை சொல்லணும் அந்த வந்து சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க சரி பண்ணணும் நிர்வாகணும் நெறிப்படுத்தணுங்கிறதெல்லாம் புற அம்சத்தில் புற வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்க தான் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி அது சீராகணும். உங்களுக்கு எந்த பொண்ணு அதாவது எல்லாமே உங்க முயற்சியால சாதிக்க முடியுங்கிற அர்த்தம் இல்லை, ஒரு முயற்சிக்கு உட்பட்டதை நீங்க முயற்சி பண்ணி அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற நிலையில தான் ஞானம் சொல்லணும். அந்த
இப்படி இருந்தாலும் ஓகே, இப்போ நான் ஓகேங்கிற நிலையில தான் அந்த சோமனங்கிறது இருக்கும். இந்த இடத்துல சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளுதல்ன்றது மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா, அக்செப்டேஷனாக எடுத்துக்கலாமா? சுதந்திரங்கிறது வந்து ஏற்றுக்கொள்றதுங்கிறது வந்து இந்த சுதந்திரத்தினால ஏற்றுக்கிறீங்க, ஏற்றுக்கிறதுனால சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் ஏற்றும்போது அப்படியே ரெண்டும் சேர்ந்து வந்தது. நீங்கள் ஏற்றுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இப்போ ஏற்றுக்கிறது வந்து வலிந்து செயல்படுற மாதிரி ஆகிடும். செயலாயிடும். நீங்கள் ஏற்றுக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாத கருத்துக்காக இருக்கலாம், அப்படி இருந்தாலும் இருந்துட்டு போடுறதுக்கு சொல்லுங்க சார், அதுக்கு அனுமதி கொடுத்துருங்க. அவன் அது அதுவாக செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்து நீங்கள் உங்களால் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். சைக்கலாஜிக்கலாம் அந்த கர்மத்தும் இப்போ ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்க சமீபம் இந்த நமக்கு கண்டிப்பாக ஞானம் இருக்குது, அடையணும் இல்லை இந்த பிறகு அடையணும் அடையக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி கர்மனால டிசைட் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படியே சொல்ல முடியாது. அதுக்கு என்ன சொல்லுங்க, கர்மாங்கிறது சூழ்நிலை உருவாக்குறது. உண்மையிலே அந்த கர்மா வந்து உங்களுக்கு ஞானத்துக்கு எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் கர்மாவே வரும். ஞானத்துக்கும் லிபரேஷனைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் உங்களுக்கு கர்மாவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்படும். அதை நம்ம பயன்படுத்தி நீங்கள் ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் வரணும். சூழ்நிலை சூழ்நிலையை நீங்கள் வந்து அதையும் மீறி நம்ம ஞானம் அடையலாம். அடையலாம் ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையிலே ஞானத்துக்கு வழிகாட்டுறது தான் கர்மாக்கள் வருது. அது கர்மாவை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்தீங்கன்னா அது உதவி, இப்போ அந்த உதவி மூலமாக நீங்கள் ஞானத்தை சீக்கிரமாக கூட அடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வழிகாட்டுறது தான் அதை பயன்படுத்தும். ஞானத்துக்கு எது கடையும் கேள்வி எனக்கு ஒரு சில சமயங்களில் இப்போ ஒரு சில விஷயங்கள் வியாபாரம் சரியாக நடக்கலை, வேலை சரியாக நடக்கல, இல்லைன்னா அவங்க கல்யாணம் நடக்கலை அப்படின்னு பொழுது வந்து இது ஏதோ விதிப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டைம் சரியில்லை, டைம் அப்படின்னு சில பேர் வந்து அதாவது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கும் ஒரு கர்மவனை சம்மந்தம், கர்மவனையினால உங்களுடைய சூழ்நிலையில் அமைகிறது கர்மவனைன்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் அது வந்து நாம செயல்படுறது அது போல் கணக்கு இல்லை. நீங்கள் உங்கள் அந்த அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணணும். செய்யணும், முயற்சி பண்ணி நீங்கள் முடிஞ்சு போய் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம அவருக்கு ரொம்ப சுகமாக இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுறதுலாம் பண்ணதான் செய்யணும். கடைசி ஒரு இறந்து போயிடறாங்க, அதுக்கப்புறம் நம்ம முயற்சிக்கு ஸ்கோப்பே இல்லாமல் போயிடுது. ஸ்கோப் இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணலாம். கடுமையை பழனிப்படுத்தாது. ஆமாம், அந்த மாதிரி சாமி. அப்போ சூழ்நிலை மட்டும்தான் கர்மம், செயல் நம்ம கையில் தான், செயல் நம்ம கையில் தான், அதுக்கும் செயலுக்கு கர்மம் கர்மம் சுற்றி சூழ்நிலை மட்டும்தான் கர்மம். சூழ்நிலையே கர்மம் நிர்ணயம் பண்ணும். அந்த சூழ்நிலையில நீங்கள் செயல்படும் பொழுது அந்த அது எப்படி வருது என்னங்கிறது செயலான நான் ஓன சுதந்திரமாக தான் நான் எடுக்கிறேன். ஆமாம், அதுக்கும் கர்மம் கர்மம் சொன்னோம். இல்லைன்னா பாவம் புண்ணியம் வந்த மாதிரி சொல்றது. ஆமாம், பாவம் புண்ணியங்கிறதே நீங்கள் நல்லது பண்ணும்போதே அடுத்த ஒரு சொத்தெல்லாம் எனக்கு வந்துடணும்னு சொல்லி நம்ம பண்ணணும்னா பாவம் ஆயிடும். அது வந்து அதே நேரத்தில் அவங்க கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் உதவி பண்ணணும்போது ஒரு புண்ணிய கர்மமாக ஆயிடும். அப்போ அது வந்து நம்ம என்ன மனநிலையில் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த நினைச்சாலும் பொறுத்த செயலையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் காட்டணும்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நல்ல கர்மாவாக இருந்தது. அது அது ஒரு புண்ணிய கர்மாவாக ஆயிடுது. அது புண்ணிய கர்மாவுக்கு புண்ணியமான பலன் கிடையாது. இப்போ நல்ல அதாவது நல்லதுக்கு போனோம்னா நல்ல விதமான சூழ்நிலையில் இருக்கும். சூழ்நிலை கிரியேட் பண்ணுறது மோசமான செய்யலே மோசமான சூழ்நிலைக்கு நம்ம பண்ணுறோம். அதான் நம்முடைய கையில் வந்து நல்ல அந்த செய்யக்கூடியது நம்ம கையில் இருக்கிறனால இந்த ஆகாமிய கர்மாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கர்மாவை நம்ம அரேஞ்ச் பண்ணி நல்ல கர்மாலாம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு அடுத்து பிறவிப்பது இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்களே, அது உண்மையா? அதாவது எல்லா கர்மாவும் நம்ம தீர்த்த பிறகு தான் நமக்கு பிறவிங்கிறது முடியும் அப்படின்றாங்களே, அது அதாவது கர்மா கர்மாவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பிறவிங்கிறது நோக்கமே நாமளா விரும்புறதுனால தான் பிறவி ஏற்படுது. எல்லாருக்குமே வந்து பிறக்கணும், உடம்போடு இருக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம சொல்லலாம் உதாரணமாக இப்போ நம்ம இப்போ ஓட்டு எடுத்தோன்னு கேட்டுக்கணும். இப்போ யார் யாருக்கெல்லாம் அடுத்த பிறவி வேணும், யாருக்கெல்லாம் அடுத்த பிறவி வேண்டாங்கிறது ஓட்டு எடுத்தோம்னு சொன்னால் எல்லாருமே அடுத்த பிறவி வேண்டாங்கிறது தான் ஓட்டு போடுவாங்க.
யாருமே அடுத்த பிறகு வேணும்னு ஒன்று போட மாட்டாங்க, எல்லாருமே அடுத்த பிறகு வேண்டாங்கன்னு அவசியம். இப்போ நம்ம பாடி வந்து சூக்ஷ்ம சரீர உபயோகத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூக்ஷ்ம சரீரமாக ஆகிட்டா எல்லாருமே வந்து சூக்ஷ்ம சரீரமாக போயிட்டோம், உடலே இல்லை. இப்போ அங்கே ஒரு ஓட்டை எடுப்பு வைக்கிறாங்க, யாருக்கெல்லாம் பிறப்பு வேணும் யாருக்கெல்லாம் பிறப்பு வேண்டாம்னு சொன்னால் அங்கே எல்லாருமே பிறப்பு வேணும்மா, பிறப்பு இல்லாமல் இருக்கேன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பிறப்பு வேணும்மா. ஏன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனோசரீரம் எல்லாமே மனசு அப்படியே தான், இப்போ உள்ள மனசு அப்படியே தான், இந்த மனச பாடி வந்து எல்லாமே வெளியே வந்துடுறாங்க, பாடிக்குள்ளே போயிடுறாங்க, அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும். இப்போ அந்த பாடி வந்து வெளியே வந்தாச்சுன்னு சொன்னால் மனசனோட அறிவு எல்லாமே இருக்கும், ஆனால் நீங்கள் எந்த அனுபவமே பண்ண முடியாது. நீங்கள் அனுபவம் வேணும்னா பிறகு நீங்கள் ஒரு பாடிக்குள்ளே வந்தால் தான் அனுபவம் இருக்கும், ஆனால் எல்லாருமே அந்த அனுபவத்துக்கு மேலே விருப்பம் வந்துட்டே தான். அனுபவம் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் ஒன்று நீங்கள் பாடி விட்டு வெளியே வந்தது வரைக்கும் உங்கள் சொந்த இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பாரு, உங்கள் நீங்கள் ஏன் பண்ணி வச்சது வரைக்கும் உங்களை கொண்டு போயிட்டு இருப்பாரு, உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சைஸ் தாங்க முடியாது. எதையுமே உங்களுக்கு விருப்பமான பொருளெல்லாம் உங்களுக்கு கண்டுச்சு தெரியும், எந்த பொருளையுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது. இப்போ இதெல்லாம் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டே வேணும், வளையது ஒரு பாடி வேணும் பாடியை விட சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அதில் அப்படி நீங்கள் பாடி எடுக்கும்போது தான் போயிருந்தீங்கன்னா அந்த கர்மா அப்படி தான் பாடி எடுக்கும், அனுபவத்துக்கு உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு பிறப்பு அமைச்சிக்கலாம், மற்றவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி பிறப்படுத்தணும், பிறப்பு வேணும்னு தான் கேட்க தெரியுமே, விருப்பமான பிறப்பு விருப்பமான அம்சம் அம்சம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஞானம் அடைஞ்ச நிலையில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி பிறப்படுத்தணும், என்ன மாதிரி பிறப்படுதுன்னா அவங்க வந்து ஆசை எடுத்துட்டு பிறக்கணும், அறிவோட அவங்களுடைய பிறப்பு அறிவுபூர்வமான பிறப்பாகும், அதனால் அறிவுபூர்வமானு சொல்லிங்கன்னா பிறப்படுத்தீங்கன்னா நல்ல இருக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்கன்னா பிறப்படுறது நான் தேவையில்லை அதை கொண்டு கஷ்டப்படுறாங்கிட்டு அந்த ஒரு நிலைக்கு வந்துடும். அது வந்து ஞானம் அடைஞ்சவங்க லிபரேஷன் அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாமளும் அப்படியே பண்ணிடுறோம், லிபரேஷன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு கட்டாயம் இல்லை, ஆனால் இருந்தாலும் சரி எதாவது நம்ம எடுத்து நினச்சி அப்படி வரும்பொழுது உங்களுடைய கர்மமும் உங்களுடைய கர்மம் தான் நீங்கள் எடுத்து வரீங்க, அப்போது அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த கர்மம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற அதிகாரம் கிடையாது, அவங்களுக்கு சில வேலை செலவு சேர்த்து